Hello friends, welcome to La Kitchen. This Sunday என்ன சமையல் பண்ணலாம் அப்படினு நீங்க யோசிச்சிட்டு இருந்தீங்க அப்படினா நம்மளுக்காக நம்மளோட family friend subscriber Fatima நம்மளுக்காக chicken biryani recipe செஞ்சு காமிச்சிருக்காங்க. சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். and இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனல்ல giveaway ல participate பண்ணுங்க. link description box ல கொடுத்திருக்கேன். நம்மளோட subscriber சமையல் செக்மெண்ட்லயும் நீங்க participate பண்ணுங்க. அதுக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு subscribe கூடவே பெல்லும் press பண்ணி வெச்சுக்கோங்க. 200 ml சமையல் எண்ணெய் ஊத்துறேன். காஞ்சோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க கிராம், ஏலக்காய், பட்டை இத போடுறோம். அது நல்லா வெடிச்சோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரையும் வதக்கிடணும். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணணும். நல்லா கலரி விட்டுருங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் அதில் போட்டுடலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வெந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, வேகிற வரையும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போடணும். நல்லா போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையும் வதக்கிடணும். கொஞ்சம் எண்ணெய் மேலே வர வரையும் ஒரு 2 செகண்ட் மூடி வைக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி வைக்கணும். அந்த சிக்கனில் அந்த மசாலா நல்லா போய் சேரணும். அது வரையும் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ இந்த சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக நான் கொஞ்சோன்னு உப்பு போடுறேன். ஒரு 3 செகண்ட் மூடி வைங்க. எண்ணெய் மேலே வரணும். அதில் நம்ம 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது பசும்பால் தயிர், நான் வீட்டிலேயே செஞ்சது. நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நான் இந்த அளவில் அரிசி 2 கப்பு போட்டிருக்கேன். 1க்கு 1.25 மடங்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். 2க்கு 2.5 சொம்பு தண்ணி ஊற்றணும். அதை நான் ஒரு பக்கம் கொதிக்க வச்சுருக்கேன். இதெல்லாம் வெந்த உடனே இந்த தண்ணியை இதில் ஊற்றிடணும். கொதிச்சோடனே நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றணும். ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன், அதை ஊற்றுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் அதில் நல்லா தூவிடணும். வச்சுருந்தோம்ல அரிசியை அதே இதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா கிளறி விட்டுருணும். நல்லா கொதிச்சோடனே ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா கொதி வந்துடும். கொதிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் அப்புறம் நம்ம தம் போடணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். 1 கிலோவுக்கு 1 பிடி கை அளவு நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை நல்லா ஆட் பண்ணிடலாம். எலுமிச்சத்தையும் நல்லா ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுருணும். 10 நிமிஷம் தம் போடணும்னு சொன்னால ஒரு அகல பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த மூடி மேலே எடுத்து வச்சா நல்லா தம் பிடிக்கும். நான் பிரியாணி செஞ்சு முடித்தாச்சு. லாஸ்ட்டில் இந்த எடுத்து வச்சுருக்கிற புதினாவை அதில் போட்டுடுறோம். இதை பாருங்கள், நல்லா நீர் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது உடையாமல். இப்போ அது சைடிஷாக தயிர் பச்சடியும் சிக்கன் 60